சென்னை சூளைமேட்ல 3 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சம்மர் கேம்ப்ல ஃபன் கேம்ஸ், வெடிக் மேக்ஸ், செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங்னு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. May 5th ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உங்க குழந்தையும் இதில் கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும், 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ராஜ்கண்ணு கேட்டிருக்காங்க, ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெல்டா கார்ப் யுவர் வியூ அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த ரேட்ல அவாய்ட் பண்ணுவேன். ஓகே, அண்ட் டெல்டா கார்ப், சரி, டெல்டா கார்ப்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஒரு ரேலி வந்தது கோவிட் கிவிடுன்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்து 330 போயிட்டு, இப்போ திருப்பி கோவிட், இப்போ 3rd wave, 4th wave, 5th wave, எந்த வேவ் எனக்கு கணக்கு கூட இல்லை, ஆனா ஏதாவது திருப்பி ஒருவே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து திருப்பி கரெக்ஷன் பார்க்கும். ஸோ அதனாலதான் இப்போ 330-270 வரைக்கும் கரெக்ஷன் பார்த்தாச்சு. கம்பெனி நல்ல கம்பெனி, லாங் டேர்ம்க்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஆனா மேபி இந்த எந்த வேவோ அது வருதா இல்லையா, ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு நீங்க வந்து முடிவு எடுக்கலாம். மணிகண்ணன் கேட்டிருக்காரு, ஷால் ஐ கீப் ஸ்ட்ரைட் ஃபார்மா? ஷோபா 3 ஸ்டார் 3 இது கேட்டிருக்காரு சார். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்மா கேட்டிருக்காரு, எல்லாமே லாங் டேர்ம் கேட்டிருக்காரு. சோ எல்லா ஃபார்மா வந்து இன்னைக்கு டேட்ல நீங்க லாங் டேர்ம்க்கு பை பண்ணலாம். எதுக்குன்னா, நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டார்க் ஹார்ஸா இருக்கலாம், இருக்குமா இருக்காதா அது அப்புறமா தான் தெரியும். ஆனா இவ்வளவு கரெக்ஷனுக்கு அப்புறமா வந்து ஒரு சான்ஸ் இருக்கு, இதுல இந்த ஃபார்மா செக்டர்ல வந்து ஓவரால் ரிகவரி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சோ அதுக்காக நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஷோபா லிமிடெட், ஷோபாசி ரியல் எஸ்டேட் ஓவரால் நல்லா போயிட்டு இருக்கு. ஷோபாலையும் ஒரு நல்ல கரெக்ஷன் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ் பை பண்ணலாம், ரொம்ப ஹியூஜா வாங்காதீங்க, ஸ்மால் குவான்டிட்டிஸ் டிஃபரெண்டா பை பண்ணலாம். உங்க 100, உங்க நார்மல் குவான்டிட்டி 100னா நீங்க வந்து ஒரு 25 ஷேர் வாங்குவோம் சொல்லுவேன். அடுத்து கேம்ஸ் அதையும் கேட்டிருக்காரு சார், அது நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஓகே சார், அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, கேன் வி பை பேடிஎம் அண்ட் ஜொமேட்டோ ஃபார் அ ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்? ரொம்ப ஷார்ட் டேர்ம் பத்தி எனக்கு அனலைஸ் பண்ண தெரியாது, ஆனா லாங் டேர்ம் கூட நான் வேணாம்னு சொல்லுவோம். இப்போ ஷார்ட் டேர்ம் வந்து டோட்டலி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல்ஸ் தான் இதெல்லாம். எதுக்கு இந்த மாதிரி கவுண்டர் தான் வாங்கி நீங்க வந்து சம்பாதிக்கணும்னு இருக்கீங்க? நீங்க பேடிஎம்ல பேமெண்ட் பண்ணுங்க, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணுங்க, அது அது பெஸ்ட், ஷேர் வாங்காதீங்க. அடுத்து பாலமுருகன் வந்து பிர்லா சாஃப்ட் பத்தி கேட்டிருக்காரு சார். பிர்லா சாஃப்ட் ஒரு டீசன்ட் கம்பெனிங்க, ஐ திங்க் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ராமன் சேது கேட்டிருக்காரு, கனரா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா டார்கெட் கேட்டிருக்காரு. சரி, ஓகே, கனரா பேங்க் வந்து டார்கெட்னு இல்லை, ஆனால் பேங்கிங் செக்டர் ஓவராலாக இங்கேருந்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு 248 டார்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து போகலாம். ஓகே, அது வந்து போகலாம். அண்ட் லாங்கர் டேர்மில் வந்து இது எப்போ நல்லா பிரேக் அவுட் ஆகும்னா ஒரு 250 கிராஸ் பண்ணா இன்னொரு நல்ல ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது கேட்டது வந்து நீங்க பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா வந்து நீங்க வந்து ஒரு 100 டார்கெட், ஒரு டபுள் டாப் சொல்லுவோம் நம்ம டெக்னிக்கல்ஸ்ல. ஓகே, அது வந்து ஒரு ஃபார்மேஷன் இருக்கு, அந்த ஃபார்மேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 124 லெவல்ஸ் இருக்கு, அந்த லெவல பிரேக் பண்ணாதான் நீங்க வந்து வாங்கணும். சோ ஹோல்ட் பண்ணுங்க ரெண்டுமே. அடுத்து யமதர்மராஜ் கேட்டிருக்காரு, TCS, HCL, Infosys, Tech Mahindra இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படினு கேட்டிருக்காரு. டெக்னாலஜி ஓவரால் ஆவரேஜ் பண்ணலாம் சொல்றேன் நான். சோ இன் ஃபேக்ட் Tech Mahindra, TCS வந்து பெட்டர் பிளேஸ் னு சொல்வேன். HCL வேல்யூஷன் கம்மி, அதனால நீங்க பை பண்ணலாம். Infosys கூட வேல்யூஷன் கம்மி இன்னைக்கு ரேட்ல. சோ நாலுமே நல்ல ஆவரேஜ் கேண்டிடேட் தான். அடுத்து ஜாஃபர் கேட்டிருக்காரு, டெல் அபௌட் தி ஸ்டாக் வலியன்ட் ஆர்கானிக்ஸ். தெரியாதுங்க, ஐ திங்க் நம்ம வேற எப்பயாவது எடுக்கணும் அது.
ஓகே சார். அடுத்து புருஷோத்தமன் கேட்டிருக்காரு, ப்ளீஸ் டெல் ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, மெட்டல் செக்டர் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தது. ஓகே, ஆனா அதுக்கப்புறமா மெட்டல்ஸ்ல வந்து ஒரு கரெக்ஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. நம்ம முதலே நம்ம பேசிட்டு இருந்தோம் எப்போ கரெக்ஷன் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கரெக்ஷனுக்கு அப்புறமா இந்த ரேட்ல வந்து கொஞ்சம் சீப்பா தோணுது மெட்டல்ஸ் எல்லாமே. ஸோ ஹோல்ட் பண்ணுங்க சொல்லுவேன் நான். ஆக்சுவலி கம்பெனி இஸ் வெரி குட் கம்பெனி, ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டடி மூவர் தான் எப்பயுமே மாதிரி. இது வந்து ஒரு 130 பிரேக் பண்ணாதான் நல்லா ரேலி வரும். ஸோ 130 வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஷார்டர் டேர்ம் உங்களுக்கு வேணும்னா 125 பிரேக் பண்ணா ஒரு பையா இது வந்து மாறும். அவ்வளோ வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். அடுத்து வினய் கேட்டிருக்காங்க, வாட் அபவுட் டாடா பவர்ஸ் லாங் டேர்ம் அபவுட் என்சிசி கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, டாடா பவர் வந்து லாங் டேர்ம் ஷுட் பி குட் ஓன்லி. இந்த ரேட்ல டெஃபினெட்லி இட் இஸ் காஸ்ட்லி. ஓகே, ஆனா பவர் செக்டர்ல இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, இந்தியாவில வந்து ஒரு டோட்டலா ரீவேம்ப், ரீஸ்ட்ரக்சரிங், நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றீங்களோ பண்ணலாம், அது வந்து இப்போ ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ லாங்கர் டேர்ம் பவர் செக்டர் குட், ஆனா ஆன் டிப்ஸ் பை பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ரேட்ல வந்து உட்காந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஆன் டிப்ஸ் நீங்க வந்து எப்போ கரெக்ஷன் வருது வாங்கலாம். அடுத்து என்சிசி அந்த கம்பெனி பத்தி கேட்டிருக்காரு சார். என்சிசி நான் ஜெனரலா வந்து இந்த மாதிரி கம்பெனிஸா அவாய்ட் பண்ணுவேன். என்சிசி ஆக்சுவலி அண்டர்வேல்யூடுவேன். ஓகே, ஒரு அண்டர்வேல்யூட் கம்பெனி, அது வேல்யூஷன் கம்மியா இருக்கு, எல்லாமே உண்டு. ஆனா நீங்க ஜெனரலா மூமெண்டே பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு கம்பெனி பேசியது இருக்கான்னு, IRFC, இன்னொன்னு பேசணும், என்ன பேசணும், PFC, அந்த ரேஞ்சில தான் இந்த கம்பெனியும். ஸோ இது வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களையும் போர் அடிச்சிடும் கொஞ்சம் நாள்ல. ஸோ வாங்காதீங்க. அடுத்து ஜான் கேட்டிருக்காங்க, ஹவு டு இன்வெஸ்ட் இன் கோல்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டு மூணு வழி இருக்கு. ஈஸியஸ்ட் வழி, கடைக்கு போங்க, ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கோல்டு வாங்கலாம், கரெக்டா. ரெண்டாவது உங்க டிமேட்ல வந்து கோல்டு பீஸ் அவைலபிள் இருக்கு, அதை வாங்கலாம். மூணாவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, அதை வாங்கலாம். நாலாவது வந்து கவர்மெண்டே விற்கிறாங்க சோவரின் கோல்டு பாண்டு, அதை வாங்கலாம். ஸோ நாலு வழி இருக்கு, நீங்க வந்து எந்த வழியோ உங்களுக்கு சூட் ஆகுது அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பூரணி கேட்டிருக்காங்க சார், அவங்க வந்து வணக்கம், ஐ ஹாவ் பிளான் டு கிரியேட் எ போர்ட்ஃபோலியோ வித் த மந்த்லி SIP அமௌண்ட் ஆஃப் ₹20,000 ஃபார் த நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ். ப்ளீஸ் அட்வைஸ் இஸ் கரெக்ட் ஆர் எனி சேஞ்சஸ் சொல்லிட்டு ஒரு 9 ஸ்டாக் போட்டிருக்காங்க சார். நான் ஸ்டாக் நேமையும் படிச்சிடுறேன், HCL டெக், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், ICICI பேங்க், சன்ஃபார்மா, CDSL, கேம்ஸ், IRCTC, M&M ஆட்டோ, HAL. இந்த ஸ்டாக் எல்லாம் இதுல வந்து நான் பண்ணலாமா இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மேடம் பூர்ணிக்கு வந்து நான் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும். ஓகே, இது வந்து நான் பல வாட்டி இங்கேயும் சொல்லியிருக்கேன். என்னன்னா, நீங்க வந்து SIP மாதிரி பண்ணி ஒரு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு வந்து எப்பயுமே அவசியமே இல்லை. எதுக்குன்னா, அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். மாதம் மாதம் நீங்க வந்து அந்த கம்பெனியை வாங்கணும், கரெக்டா. அந்த டிசிப்ளின் வந்து ஒன்னு உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, அது ஒன்னு. ரெண்டாவது, இந்த நீங்க சொன்ன லிஸ்ட்ல வந்து ஓகே டீசென்ட் கம்பெனிஸ் தான், நீங்க வந்து பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லல நானே, பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி கம்பெனிஸை சூஸ் பண்ணி நீங்க இண்டிவிஜுவலா பண்றதுக்கு பதிலா அதே 20,000 ரூபாய் வந்து நீங்க ஒரு SIP மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து டெஃபினட்டா பெட்டர் ஹேண்டிலிங் ஆகும் போர்ட்ஃபோலியோ. பெட்டர் ரிட்டர்ன் சொல்ல மாட்டேன், ஆனா ஹேண்டிலிங் வந்து பெட்டரா ஆகும் எப்பயுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்க அட்வைசர் கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்டெரக்டா நீங்க வந்து ஒரு 40-50 கம்பெனி வாங்குவீங்க. சில சில ஃபண்ட்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில, வெறும் 20-25 கம்பெனி கூட வாங்குவாங்க. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கூட நீங்க வந்து வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா வேணும்னா. ஸோ அந்த மாதிரி போகும்னு சொல்லுவேன் நான். ஆனா இந்த லிஸ்ட் நல்ல லிஸ்ட் தான், நீங்க கண்டிப்பா பண்ணலாம். அருண்குமார் கேட்டிருக்காரு, IOC பை பண்ணலாமா? அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான் இந்த ரேட்ல. ஏன்னா மேல போகும்போது நீங்க ஆக்சுவலா ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கணும், அப்போ பண்ணலனா இப்போ வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். இப்போதுக்கு ஒரு 124 கீழே அது வந்து போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாகராஜன் வந்து ரெண்டு ஸ்டாக் கேட்டிருக்காரு, HDFC AMC, ஆர்த்தி சர்ஃபாக்டன்ட் ஸ்டாக் ரன்னிங் ஆன் லாஸ் ஃபார் மீ, கேன் ஐ செல் தி ஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர்த்தி சர்ஃபாக்டன்டா? ஓகே, டேய் ஒன்னு இந்த ஆர்த்தி ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப நாள் அப்புறமா ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஆனா வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் சொல்லுவேன் நான். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 745.
7.45 கீழே போனா நீங்க வந்து லாஸ் புக் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, HDFC AMC வந்து கண்டிப்பா இந்த ரேட்ல நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணுங்க, வச்சிருக்கீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பை பண்ணணும், பை கூட பண்ணலாம். ஓகே சார், ஸோ நிறைய பேருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ல நிறைய லெவல்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சென்னை சூளைமேட்ல 3 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சம்மர் கேம்ப்ல ஃபன் கேம்ஸ், வெடிக் மேக்ஸ், செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங்னு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறாங்க. May 5th ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உங்க குழந்தையும் இதுல கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைமுக்கு எந்த ஒரு AMC சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸ்க்கு ராக்கெட் கால்ஸும், 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.